கிருஷ்ணகிரி. என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா, ஒரு பர்னிச்சர் கடை வச்சுட்டு ஒரு மூணு இடத்துல, ஓமலூர், பழனிப்பட்டம், மாலூர், மூணு இடத்துல பர்னிச்சர் கடை வச்சிருந்தோம். ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 50 பேர் வேலை தாழ்ந்தாங்க. ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கும் போது நிரந்தரமா ஏதாவது ஒரு இன்கம் வேணும். கடை இருந்தா எப்படி டோர் ஓபன் பண்ணா பணம் வரும், ஓபன் பண்ணலன்னா ஜாபுக்கு போனாலும் வளரும், வேலைக்கு போனா பணம் வரும், இல்லைன்னா வராது. அப்போ பேஷன் இன்கம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் அவங்க சொன்ன விஷயத்த நான் கேட்டதுக்கு, ஒரு என்ன பிசினஸ், ஒரு 14 வருஷமா அந்த பிசினஸ் நாங்கள் பண்ணோம். ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தான் பிசினஸ். ஒரு 50 பேர் வேலைப்பாடு இருக்கும் போதும் டைமை ஒதுக்கிட்டு அந்த பிசினஸ் வந்து நாங்கள் பண்ணும்போது சரியான அந்த பிசினஸ் ஒரு பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ண முடியல. ஓரளவுக்கு சக்சஸ் பண்ணோம். அந்த டைம்ல வந்து கடைகள் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். இது நிரந்தரமா எப்படி வரும், இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணும்போது லாஸ்ட் அந்த பிசினஸ் வந்து என்னால கண்டினியூ பண்ண முடியல. ஒரு 14 வருஷம் சம்பாதிச்சு வச்சிருந்த கோல்டு எல்லாமே, சேவிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு இடம் வாங்கி ஒரு 12 சதுரம் பில்டிங் கட்டணத்துக்குலாம் வந்து போட்டுருந்தோம். எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வித்து வித்து சாப்பிட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். சும்மாவே இருந்தால் என்ன பண்ணுவோம், 4 வருஷம் ஃப்ரீயாகவே இருக்கும். 4 பசங்க எங்களுக்கு எல்லாமே காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க, ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா மாசம் ஆயிடுச்சு. என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சிது. நான் வந்து ஒரு கதவு அடித்தா இன்னொரு கதவு கண்டிப்பாக திறந்துருக்கேன் இல்லைங்களா. அதுபோல் தான் அந்த பர்னிச்சர் கடையை க்ளோஸ் பண்ணும்போது ஒரு 4 வருஷம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்போது லாஸ்ட் சுச்சுவேஷன் எல்லாரும் கோல்டு போயிடுச்சு. வெறும் ஒரு 3 பேர் என் பொண்ணுக்கு 4 வருஷம் இருந்துச்சு. அதை எடுத்து போயிட்டு வித்துட்டு தான் வீட்டோட திறக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அது மாதிரி டைமில் தான் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் வந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து காரணங்கள் சொல்கிறோம், இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இது மட்டும் சால்வ் பண்ணிடலாம் சார், அப்புறமா நான் வந்து இந்த பிசினஸ் பண்றேன், நிறைய காரணம் சொல்றோமா இல்லைங்களா. இது ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிரச்சனை என்னைக்காவது முடியுமா, பிரச்சனையே முடியுமான்னு ஒரு கதை சொல்லுமா, பிரச்சனை எப்படி முடியும் அப்படின்ட்டு. ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பிரச்சனை சரிங்களா, அந்த பிரச்சனையிலே அவர் வந்து இறந்துடாரு. இறந்த பிறகு அவங்களை இறங்கி புதைக்கலாமா எரிக்கலாமான்னு ஒரு பிரச்சனை சரிங்களா. எரிச்சா அந்த இடத்துல பில்லு முளைக்குமா முளைக்காதான்னு ஒரு பிரச்சனை, பில்லு முளைச்சா மாடு சாப்பிடுமா சாப்பிடாதான்னு ஒரு பிரச்சனை, மாடு சாப்பிட்டா அந்த பால் குடிச்சா மனுஷனுக்கு ஏதாவது ஆகுமானது ஒரு பிரச்சனை. திரும்பவும் மனுஷன் இறந்துட்டு அந்த பால் சாப்பிட்டு இறந்துட்டான், அவன் என்ன பண்ணுது, அது வந்து என்ன பண்றது, திரும்ப பதிக்கிறதான் ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி வாழ்நாள் முழுக்க பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும் சரிங்களா. பிரச்சனை இல்லாத 2 பேர் இருக்காங்க, யார் யாரும் சொல்லுங்க. ஒரு சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது பிரச்சனை இருக்காது, இல்ல பைத்தியக்காரனா இல்லாதான் பிரச்சனை இருக்காங்க, இல்லாம இருக்காங்க, அவங்க எதுக்கு தெரியாது குழந்தை மாதிரி. அது போல நம்ம வாழ்க்கையில பிரச்சனைன்றது வாழ்நாள் முழுக்க இருந்துதான் இருக்கு. அது பிரச்சனையை போக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஜெயிக்க முடியாது புரியுதுங்களா. பிரச்சனையை போக்கஸ் பண்ணாம ஆப்பர்ச்சுனிட்டியை போக்கஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு பிரச்சனை சரிங்களா. இந்த பிரச்சனை எங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படி தெரியும், பெருசா தெரியும் கரெக்டுங்களா. இந்த இடத்துல பார்த்தா இது இந்த பிரச்சனை மட்டும்தான் தெரியும். கொஞ்சம் தூரமா நீங்க வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் தூரமா வச்சுட்டீங்கன்னா அது கண்ணுக்கு தெரியுமா, இன்னும் கொஞ்சம் தூரமா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பிரச்சனை இருக்குதுன்றதே தெரியாது. அது போல பிரச்சனையை போக்கஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா வாழ்நாள் முழுக்க அப்படிதான் இருக்க முடியும். யாரோ ஒருத்தர் சொன்னார், நம்ம பறக்கும் போது எப்படி வேணாலும் பறக்கலாம், ஆனா நம்ம இறக்கும் போது வந்துட்டு நான் ஒரு டெல்லி பக்கத்தில் போர் பந்தூரில் போயிட்டு டூர் போனாங்க. அதாவது டூர் போகும்போது சொன்னாங்களா, இங்கே ஒரு பெரிய மனுஷர் பிறந்தாங்களே அவர் யாரு, இங்கே பெரிய மனுஷர் பிறந்தாங்களே யார் அப்படின்னு கேட்டாங்க. அங்கே உட்காந்துக்கிற அண்ணன் மாதிரி பெரிய மனுஷர்கிட்ட போய் கேட்கும்போது, பிறக்கும் போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய மனுஷர் யாருமே பிறக்கல,
அவன் வளரும் போதுதான் அவன் பெரிய மனசா சின்ன மனசா அவன் அக்கறிஞ்சவங்க தெரியாததான் ஆகுது. அவன் வளரும் போது அவனுடைய பேர் வச்சுதான் சிலர் வந்து பதிக்கிறாங்க சிலர் வந்து விதைக்கிறாங்க. நாம் எதுல இருக்கணும்ன்றது நீங்க நினைச்சுக்கோங்க. நான் சொல்லுதான் அவங்க புரியுதுங்களா விதைக்கிறது அப்படின்னா இங்க அதாங்க சிலை இருக்குதா இல்லைங்களா? இப்போ அவர் மாணவர்கள் சிலை வச்சிருக்காங்களா? ஒரு தெருவுக்கு அவர் பேர் எல்லாம் கூட வச்சிருப்பாங்க கரெக்டுங்களா? அவங்க எல்லாம் விதைக்கப்பட்டவங்க. நிறைய பேர் பதிச்சுட்டாங்க மண்ணோட மண்ணு போயிட்டாங்க. அவங்க எல்லாம் என் பேர் இருக்குமா? அவங்க பேர் இருக்கா? இருக்காரு. ஆனா இந்த பிசினஸ் நீங்க ஒரு சக்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு தலைமுறை நாலு தலைமுறை ஆனா கூட உங்களுடைய பேர் இருக்கும், உங்களுடைய போட்டோ பிரெஸ்ஸா வச்சிருப்பாங்க. தான் எங்க தாத்தா அவங்க பேர் ராஜேஷ். உங்க அப்பா பேரு? உங்க தாத்தா பேரு? அவங்க அப்பா பேரு? ரெண்டு பேரும் ஒரு பேர் சொல்ற மாதிரி வாழும் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து எல்லாருக்குமே இருக்கு. என்னுடைய